நம்ம கரச்சம்பா தோசை பண்ண போகிறோம். ஆற்றுல எதுவும் இல்லையே, காலையில் டிஃபனுக்குன்னு நினச்சாலும் சரி, எல்லாரும் செடியில் விருந்தாடி இருந்தாலும் வழக்கு அரிசி மாவு, கோதுமை மாவு, கேவுரு மாவு, வீட்டில் என்ன மாவு இருக்குது, அரிசி கம்பு மாவு, சோள மாவு எது இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு கை கோதுமை மாவத்தை கொஞ்சம் குறைச்சி போட்டுங்க. ஏன்னா வழவழன்னு இருக்கும், அதனால எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கரண்டி தயிர் ரொம்ப ஒன்றுங்கிறது போட்டு இந்த தேங்காய் பழுக்கெல்லாம் தேடி போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகு, ஜீரகம், இஞ்சி, கேரட்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிடுவோம். கரைச்சி கண்டு இப்போ கடலை காய வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கவலை யார் இருந்தாலும் திடீர்னு பண்ணிட்டாலே என்ன பண்ணுவோம், கவலைப்பட வேண்டாம். எந்த மாவு இருந்தாலும் சரி, இந்த மாவு ஒன்றா போட்டு இந்த மாதிரி மெலிசாக வளர்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு இது கொத்தமல்லி சட்னியோ அல்லது மிளகாய் சட்னியோ அரைச்சி, கார சட்னி அரைச்சி இந்த தோசை விட ரொம்ப நல்லா இருக்கும்.